அறம் பப்ளிக்ஸா இருக்கு, கோபிடா இருக்கு, வருகை தந்திருக்கின்ற மேடையில அமர்ந்திருக்கின்ற வழக்கறிஞர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களே, திரு எம்ஜிஆர் வாசன் அவர்களே, நடிகர் திரு சேதாரம் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் திரு சேர்ந்த குமார் அவர்களே, மேடையில அமர்ந்திருக்கின்ற அல்போன்ஸ் அவர்களே, இந்த ட்ரஸ்டை மிகவும் அர்ப்பாடுபட்டு ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்ற பாலாஜி அவர்களே, பாலாஜியினுடைய தந்தை குமார் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அவர்களே, இந்த ட்ரஸ்டினுடைய முக்கிய நோக்கம் என்பது மாணவர்களுக்கு, அதாவது படிக்கின்ற மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி பாலாஜி அவர்கள் சொன்னார்கள். இது மிக ஒரு முக்கியமான விஷயம், மிக ஒரு நல்ல விஷயம். ஏனென்று சொன்னால், படிப்பு வசதி இல்லாமல், அந்த படிப்பு வசதி கிடைத்தும் அந்த கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் எவ்வளோ பேர், எத்தனையோ மாணவர்கள் இன்றைக்கு வந்து அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி பாலாஜி அவர்களும் அவருடைய நண்பர்களும் இந்த ட்ரஸ்டை ஆரம்பித்துள்ளார்கள். இது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், இந்திய நாட்டில் வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை, அதாவது படிக்கின்ற மாணவர்கள் இளைஞர்களுடைய எண்ணிக்கை 30 கோடி. இந்திய நாட்டினுடைய மக்கள் தொகை வந்து 121 கோடி. அதில் வந்து படிக்கின்ற மாணவர்கள் இளைஞருடைய மக்கள் தொகை வந்து 30 கோடி. அமெரிக்க மக்கள் தொகையை விட இந்த மக்கள் தொகை அதிகம். அமெரிக்காவோட மக்கள் தொகை வெறும் 29 கோடி தான், அதை விட அதிகம். ஒரு அமெரிக்காவே வந்து இங்கே படிச்சுட்டு இருக்கு. அவர்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து படிக்கின்ற மாணவர்கள் வந்து வசதி வாய்ப்பாக இருப்பாங்க, இன்னொரு சில பேர் வந்து நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க, அவர்கள் எல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஒரு ஏழை கிராமத்தை சேர்ந்த, அதே போல நகரத்தில் கூட ஏழை ஒரு ஏழை இருப்பாங்க, அவருடைய மகன் அல்லது மகள் படிக்கணும்னா அது கல்வி கட்டணம் வந்து இப்பெல்லாம் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு கார்பரேட் ஸ்கூலில் படித்தா கூட அதுக்கும் சில வந்துட்டு புத்தகங்கள் வாங்க வேண்டும், மற்ற வசதிகள்லாம் இருக்கு. ஆனால் ஒரு பிரைவேட் ஸ்கூல், அந்த பிரைவேட் ஸ்கூலில் போயிட்டு நம்ம சேர சொன்னாலே இப்பெல்லாம் வந்து டொனேஷன் அதிகமாக இருக்குது. அந்த டொனேஷன் அதிகமாக இருந்தாலும் கல்வி கட்டணம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாணவர்களுக்கு உதவி செய்கின்ற வகையில் இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ட்ரஸ்டினுடைய நோக்கமானது மிக சிறந்த ஒரு நோக்கம். இதுக்கு வந்து எல்லோரும் உதவி செய்ய வேண்டும். ஏன்னா பாலாஜி வந்து மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புலாம் இல்லை அவர்கிட்ட, அதே போல அவருடைய சேர்ந்த நண்பர்களுக்கும் பெரிய வசதி வாய்ப்புலாம் கிடையாது. ஒரு நல்ல நோக்கத்தில் வந்து இதை ஆரம்பிச்சாங்க. இதுக்கு வந்து எல்லோருமே வந்து உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்தால் மட்டுமே அவர்கள் வந்து இந்த ட்ரஸ்ட் மூலியமா எல்லாரும் கொஞ்சம் உதவி செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் வந்து குறிப்பாக மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து சொன்னால், ஒரு ஏழை மாணவர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து சொன்னால், அந்த மாணவர் வந்து 35 லட்சம் 35 லட்சம் கொடுக்கணும், டொனேஷனாக கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவருக்கு சீட்டு கிடைக்காது. ஒரு மருத்துவக் கல்லூரி என்பது சேவை அமைப்போடு அமைக்க ஆரம்பிக்கப்பட வேண்டும். இப்போ அதெல்லாம் வந்து நிறைய தனியார்கள் தான் வச்சுருக்காங்க, தனியார் அமைப்புகள் சேர்ந்தவர்கள். அதே போல் வந்து மிகுந்த வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் தான் இந்த கல்லூரி வச்சுருக்காங்க. அந்த கல்லூரியில் சேரணும்னு சொன்னால் 35 லட்சம்.
சார்க்கப்பட்டதுன்னு சொல்லி நேற்று தான் ஃபோன் பண்ணாங்க. என்னங்க நான் இதெல்லாம் போனது கிடையாது, எனக்கு என்னன்னு தெரியாது. இல்லைங்க நீங்கள் வாங்க, அந்த மாதிரி அட்வர்டைஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுற ஒரு ட்ரெஸ். எஜுகேஷன் இல்லாத குழந்தைங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணி அவங்கள மேக்ஸிமம் எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் இப்போ தான் கிராஜுவேட் ஆனேன், ஸோ அதனோட டிஃபிகல்ட்டிஸ் எனக்கு தெரியும். எப்படி அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அது எவ்வளோ பெரிய செலவுகள் இருக்குது, அது எவ்வளோ வருஷங்கள் படிக்கணும். ஸோ அது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்து பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் ஹெல்ப் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்னை அழைத்ததுக்காக ரொம்ப நன்றி. இந்த சிறப்பு நிகழ்ச்சி தரப்படுவதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே வந்திருக்கும் சிறப்பு தரத்தினர் மகிழக்கூடிய வணக்கத்தில் மோகன் சச்சார் அவர்களே, ராமகிருஷ்ணன் அவர்களே, குமார் அவர்களே மற்றும் அன்பன் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கிற அவங்க அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நண்பர் குமாரனுடைய மகன் பாலாஜி அவர்கள் அரங்கத்தில் அரங்கத்தில் துவக்கி உள்ளார். அவருடன் அவருடைய படித்த நண்பர்களும் அனைவரும் அதாவது மிகவும் கஷ்டப்பட்ட அதாவது வாழ்க்கையில் அதாவது ரொம்ப யாரும் கஷ்டப்பட்டு எல்லாம் படிச்சவங்களோ ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்களோ அந்த இது வந்து மேல்மேல வளரும். இப்ப இந்த அறம் அறக்கத்தை வந்து ஆற மரம் போல் வளரும். ஏனென்றால் இவர் அமைந்த வாழ்க்கை மிகவும் அதாவது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உமாவை பத்தி ஏன்னா மற்றவங்க பத்தி தெரிஞ்சு கம்மி நம்ம உமா பத்தி எல்லாரும் தெரியும். அவங்க எவ்வளவு வாழ்க்கை கஷ்டப்பட்டு அவங்க பையன் எவ்வளவு வந்து படிக்க வச்சிருக்காரு. அதுக்கு வந்து நிறைய உமாவின் சார் எழுப்பினார் வந்து அவங்களுக்கு அதாவது எதிர்ப்பு அதே மென்மேலும் வளரும். இந்த அறம் அறக்கட்டளை